அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை அடுத்து 18 படி கருப்பசாமி கோவிலில் அதிமுக கழக நிர்வாகிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் மதுரை அழகர் கோவிலில் உள்ள 18 படி கருப்பசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் மேலூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் சரவணன், மாவட்ட பிரதிநிதிகள் மாயாண்டி, சீமான், அழகர் கோவிலில் கிளைக்கழக செயலாளர் மருதுபாண்டி, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேலூர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட வடக்கொன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரும் 18 படியானிடம் வந்து விரைவில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்றும் ஒரு பிரார்த்தனையை வைத்து, ஏற்கனவே வைத்த பிரார்த்தனைக்கு 18 படியான் எங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்து விட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை ஜங்ஷனில் அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலஜபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் கீழ சுரண்டை சுரண்டை ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்மோர் பந்தலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர் அருள்வேல் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் பரணி பிரசாத் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் கே. பி. கந்தன் உடனிருந்தார். சென்னை ராமாபுரம் வட்டக்கழக செயலாளர் ராஜ்குமார் பச்சையப்பன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்மோர் பந்தலை திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் நீர்மோரை வழங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விருகம்பாக்கத்தில் பகுதி கழக துணை செயலாளர் எஸ். சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் வி. என். ரவி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே. பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை வரவேற்று செங்கல்பட்டு திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ். குமரவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்.